நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்கவர்ற கிராமத்தில் பசுமையாக அங்கங்கே துள்ளி ஓடுற ஓடை நீருடைய சலனத்தை ரசிச்சுட்டே காலில் செருப்பு போடாமல் வயல் வரப்புகளில் நம்ம மெய்மறந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது நறுக்குன்னு நம்ம பாதங்களை சில முள் பதம் பார்க்கும். அந்த ஆழமான நம்மளுடைய ரசனைகளுக்கு தடை போட்ட முட்கள் தான் நெருஞ்சியுடைய தாவரத்துக்கு சொந்தமானது. இன்றைக்கி நம்ம நெருஞ்சில் செடியுடைய மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஆரோக்கிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ஆரோக்கிய சதுரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறைக்காம பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திரிகண்டம், நெருஞ்சி புதம், சுவத்தட்டம், கோகண்டம், காமரசி, கிட்டிரம், சுதம், இந்த மாதிரியான பல பெயர்களை கொண்டது தான் இந்த நெருஞ்சல். யானையுடைய கொழுப்பு படிமம் நெறிஞ்ச பாதங்களை தொலைச்சி யானையை தலைவணங்க செஞ்சதால யானை வணங்கின்ற பேரும் இதுக்கு இருக்கு. காமத்தை பெருக்கும் தன்மை இருக்கிறதால இதுக்கு காமரசி அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. மண்டறையில பசுமைய படரும் முட்கள் கொண்ட தரைப்படர் செடி தான் இது. தாவரம் முழுக்குமே வெண்ணிற ரோம வளரிகள் மாதிரி காணப்படும். இந்த செடியுடைய பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதோடைய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபுலஸ் டெரஸ்ட்ரிஸ். சைக்கோஃபிலேசி என்ற குடும்பத்தை சேர்ந்தது. ஹெகோஜெனின், சாந்தோசைன், பீட்டா சைட்டோஸ்டீரல், டயோசின், டயோஸ்ஜெனின், இந்த மாதிரியான தாவர வேதிப்பொருட்களை கொண்டிருக்கு. இந்த நெருஞ்சல் இலையை ஒரு குவளை தண்ணீரில் கொஞ்சம் நேரம் நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணீர் அடர்த்தியாகி ரொம்பவே கெட்டியாயிடும். பார்க்கவே அதிசயமாக இருக்கும். என்ன மாதிரி பிசு பிசுப்பாக ஆகிடும். இதுவும் ஒரு மருந்து. இது காமவர்த்தினி, ஆண்மை பெருக்கி. அது மட்டும் இல்லாமல் இது பட்டு துணிகளை சுத்தப்படுத்துது. யானை நெருஞ்சலை பிடுங்கி நீரில் ஒரு மணி நேரம் போட்டுருங்க. இந்த தண்ணியில் பட்டு நூல் துணிகளை ஊற வச்சு எடுத்தோம்னா அழுக்கு கரை எல்லாமே போயிடும். இது எந்த ரசாயனமும் இல்லாமல் இயற்கை முறையில் பட்டு முதலிய துணி வகைகளை சுத்தம் செஞ்சு கரைகளை எடுக்கும். ஒரு பயோ செலவையாக கூட இது பயன்படுத்தலாம். நெருஞ்சல் செடியை அரிசியோடு சேர்த்து வேக வச்சு வடித்த கஞ்சியோட நாட்டு சர்க்கரை கலந்து கொடுக்க சிறுநீர் எரிச்சல், வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான நோய்கள்லாம் குணமாகுது. குளிர்ச்சி தன்மை கொண்ட இந்த நெருஞ்சலை சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு உடலுடைய வெப்பத்தை முறைப்படுத்துது. நீர்க்கட்டு, துன்மாமிசம், கல்லடைப்பு, நெருஞ்சி நறும் வித்தை நினைன்ற அகத்தியருடைய பாடலில் நீரடைப்பு, சதையடைப்பு, கல்லடைப்பு சார்ந்த அறிகுறிகளை குறைக்கிறதுல நெருஞ்சல் சிறந்ததுன்றத வலியுறுத்துது. டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனுடைய அளவு நெருஞ்சில் விதைகள் அதிகரிக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம செர்டோலி செல்களை தூண்டி விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிற தன்மை இந்த நெருஞ்சலுக்கு இருக்கு. ஆண்மை பெருக்கி மருந்துகள்ல நெருஞ்சில் விதைகளுக்கு நீங்காத இடம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கல்லீரலை பலப்படுத்தும் மூலிகையா சீன மருத்துவம் நெருஞ்சலை பாக்குது. நெருஞ்சல் செடியை அரைச்சு வெள்ளாட்டு பால்ல ஊற வச்சு வடிகட்டி தேனை கலந்து கொடுக்க ஆண்மை அதிகரிக்கும்னு சொல்லுது இந்த சித்த மருத்துவம். நெருஞ்சில் விதை பொடி, நீர்முள்ளி விதை பொடி, வெள்ளரி விதை பொடி இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. நல்ல தூக்கம் வரவழைக்க நெருஞ்சல் பொடிகை பாலில் கலந்து நைட்டில் குடிக்கலாம். நெருஞ்சல் விதைகளையும் கொத்தமல்லி விதைகளையும் சமாளவு எடுத்து கஷாயமாக்கி குடிக்க வேநீர் கால நோய்கள்லாம் கட்டுப்படும். உடலில் உண்டாகிற வீக்கங்களை குறைக்க இன்னைக்கும் கிராம மக்கள் பயன்படுத்துகிற மருந்து நெருஞ்சல் குடிநீர் தான். ரெண்டு கைப்பிடி அளவு யானை நெருஞ்சல் இலைகளை 200 மில்லி நீரில் ஊற வச்சு 3 தேக்கரண்டி சக்கரை கலந்து கொஞ்ச நேரம் கலக்க நீர் வெண்ண மாதிரி குழப்பாயிடும். அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடல் ரொம்பவே குளிர்ச்சியாகிடும். இன்றைக்கி நம்ம நெருஞ்சலுடைய மருத்துவ பயன்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த மாதிரி பல ஆரோக்கிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ஆரோக்கிய சதுரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.